வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு மெனு கார்டு நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நான் வந்து ஃபைல் மெனுவில் நியூ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் இதில் நிறையா சைஸஸ் கொடுத்துருக்காங்க இதில் நான் வந்து ஏ ஃபோர் இந்த சைஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணதுக்கப்புறம் வியூ இதில் நியூ கைடு இப்போதைக்கு நான் வந்து வெர்டிகல் இதுக்கு த்ரீ எம்எம் கொடுத்துட்டு நான் வந்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன் நமக்கு த்ரீ எம்எம்க்கு ஒரு கைடு வந்து ஆட் ஆகும் இதே மாதிரி நான் வந்து மற்ற மூணு சைடுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் கெய்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேடியண்ட் இந்த டூலை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் கிரேடியண்ட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஃபில் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து ஒரு சைடு ரெட்டும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு நான் வந்து ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன் நமக்கு வந்து கரெக்டாக அப்ளை ஆகுது உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ கரெக்டாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி உங்கள் பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் போதுமானதாக இருக்குது நெக்ஸ்ட் நான் வந்து இமேஜஸ்ஸை இதுக்குள்ளே நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் இப்போ நான் வச்சுருக்க எல்லா இமேஜஸும் பிஎன்ஜி இமேஜஸ் எல்லா இமேஜையும் நான் வந்து ஒரே டாக்குமெண்ட்டுக்குள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு பிக்சரை மேலையும் இன்னொரு பிக்சரை கீழேயும் நான் வந்து கரெக்டாக ஆக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் நான் வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன் கணேஷ் இந்த நேம் நான் வந்து டைப் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி எனக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதே டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இன்னொரு டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நான் வந்து பழமுதிர்ச்சி சோலை இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாண்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் வந்து விலைப்பட்டிகள் இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டோட சைஸையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் சேஃப் டூல்ஸில் ரெக்டாங்கிள் டூலை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஃபில் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து எல்லோ கலர் நான் வந்து ஃபில் பண்ணுறேன் ஜஸ்ட் நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணுறேன் இப்போ நமக்கு கரெக்டான ஒரு ரெக்டாங்கல்ஸ் இப்போ வந்து ட்ரா ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கப்புறம் டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் நமக்கு அப்ளை ஆயிடுச்சு திரும்பவும் நான் வந்து வியூ இந்த மெனுவில் நியூ கைடு இப்போதைக்கு நான் வந்து வெட்டிக்கலில் ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்குறேன் நமக்கு வந்து சென்டரில் ஒரு லைன் வந்து ஆட் ஆகும் ஓகே கொடுத்துட்றேன் நமக்கு ஆட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஜூஸ் நேம்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ண போகிறோம் எந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ண போறீங்களோ அந்த பிளேஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டைப் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஆப்பிள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஜூஸ் ரூபாய் முப்பது டைப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இதே டெக்ஸ்டை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ஆரஞ்சு ஜூஸ் ரூபாய் இருபத்தஞ்சு டெக்ஸ்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை டெக்ஸ்ட் வேணுமோ அத்தனை டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும் மூணாவதா அன்னாச்சி ஜூஸ் இருபத்தஞ்சு ஸோ நாலாவது ஜூஸ் பார்த்தீங்கன்னா பப்பாளி இப்போதைக்கு நான் வந்து டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேட் இது ரெண்டையும் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் நெக்ஸ்ட் நான் வந்து சப்போட்டா ஜூஸ் ரூபாய் முப்பது அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் ரூபாய் இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை ஜூஸ் ரூபாய் நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா மாதுளை ஜூஸ் ரூபாய் ஐம்பது அதுக்கப்புறம் நைன்த்து பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஜூஸ் ஆ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு கார்டு தான் கிரியேட் பண்ணுறோம் பத்தாவதாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் ரூபாய் இருபத்தஞ்சி ஆ இந்த ப்ரைஸ் ரேட் எல்லாமே நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் ஆ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நியூ லேயரில் சேப்டூலில் எலிப் ஸ்டூலில் மேலே உள்ள அந்த ஜூஸுக்கு பக்கத்தில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரோக் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் ஒரு நியூ லேயரில் கஸ்டம் ஷேப்பை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஷேப்லேயும் ஒரு டெக்ஸ்டர் டைப் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நான் வந்து பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பீர் இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணிக்கிறேன் ஆ இதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை ட்ரா பண்ணுறேன் இதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஐக்கான நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கங்க இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டோட கலரை நான் வந்து பிளாக்கி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் வந்து சைஸை ரீசைஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் வந்து ஷேப்போட சைஸையும் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த கெய்டை ரிமூவ் பண்ணிடலாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் லேயர் ஸ்டைலில் ஓப்பன் பண்ணுங்கள் இதில் ஸ்ட்ரோக் நான் வந்து இன்சைட் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் நான் வந்து சைஸ் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கொடுத்துக்கிறேன் ஒப்பாசிட்டியே நான் வந்து ஐம்பதுக்கு குறைச்சிக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு ஒப்பாசிட்டி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன் இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மென் கார்டு கிரியேட் பண்ணிவிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ